குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இருபத்தி இரண்டு கால வில்கிஸ் பான் வழக்கு. குஜராத் அரசின் அதிகார துஷ்பிரயோகம். நாட்டை அதிர வைத்த அறிவிப்பு. குட்டு வைத்த உச்ச நீதிமன்றம். வழக்கு கடந்து வந்த பாதை. 2002 குஜராத் கோத்ரா கலவரத்தின் போது அகமதாபாத் அருகே உள்ள ரந்திக்பூர் கிராமத்தைச் சேர்ந்த 5 மாத கர்ப்பிணியான பில்கிஸ் பானு என்பவரை ஒரு கும்பல் கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்தது. அப்போது பில்கிஸ் பானுவுக்கு 20 வயது ஆகும். அத்துடன் அவரது 3 வயது மகள் சலேஹா உட்பட குடும்ப உறுப்பினர்கள் கொடூரமாக அவரின் கண்முன்னே கலவர கும்பலால் கொல்லப்பட்டார். அந்த சமயம் கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளான பில்கிஸ் பானு மற்றும் உயிர் தப்பிய அவரது கணவர் யாகூப் ரசூல் இருவரும் ரந்திக்பூர் அருகே உள்ள மலைப்பகுதிக்கு சென்று கலவரத்தில் உயிர் பிழைத்தனர். அதன் பின்னர் தனக்கு நடந்த கொடுமைகளை வெளியே கூறி தொடர் சட்ட போராட்டம் நடத்தினார். இதற்கிடையில் போலீசார் சிலர் பில்கிஸ் பானுவை மிரட்டி ஆதாரங்களை அளிக்க முயற்சித்ததும் கலவரத்தில் கொல்லப்பட்ட அவரது குடும்ப உறுப்பினர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனை செய்யாமலேயே அடக்கம் செய்த அநீதிகளும் பில்கிஸ் பானுவிற்கு நடந்தன. அது மட்டுமல்லாமல் பில்கிஸ் பானுவை மருத்துவ பரிசோதனை செய்த மருத்துவர் அவர் பாலியல் வல்லுறவு செய்யப்படவில்லை என தெரிவித்ததும் இந்த வழக்கில் இருந்து பின்வாங்குமாறு பல கொலை மிரட்டல்களும் அவர் எதிர்கொண்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் பில்கிஸ் பானு தொடர்ந்து போராடி குற்றவாளிகளை அடையாளம் காட்டினார். இதையடுத்து 2004 உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைத்தது. அப்போது குஜராத் நீதிமன்றங்களால் நீதி வழங்க முடியாது என கூறி பில்கிஸ் பானு தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் உதவியுடன் பில்கிஸ் பானு வழக்கு மகாராஷ்டிராவுக்கு மாற்றப்பட்டது. இதையடுத்து ஜனவரி 21, 2008 மும்பையில் உள்ள சிறப்பு சிபிஐ நீதிமன்றத்தில் பில்கிஸ் பானுவின் 7 குடும்ப உறுப்பினர்களை கொலை செய்துவிட்டு பில்கிஸ் பானுவை கூட்டு பாலியல் வல்லுறவு செய்த 11 பேரை குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்து அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்தது. இதையடுத்து 11 குற்றவாளிகள் கோத்ரா துணை மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனிடையில் 11 குற்றவாளிகளை குஜராத் அரசு கடந்த ஆண்டு விடுதலை செய்திருந்தது. அதாவது கோத்ரா வழக்கு தொடர்பாக குஜராத் அரசு அமைத்த சிறப்பு குழுவின் பரிந்துரையின்படி நன்னடத்தை அடிப்படையில் குற்றவாளிகள் 11 பேரும் விடுதலை செய்யப்படுவதாக கூறி குஜராத் அரசாங்கம் அவர்களை கடந்த 2023 ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று விடுதலை செய்தது. அதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனங்களை தெரிவித்து வந்தனர். அதிலும் குறிப்பாக அவர்கள் விடுதலையின் போது சிறை வாசலிலேயே மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு கொடுத்தது சர்ச்சையாகி மேலும் பல விவாதங்களை கிளப்பியிருந்தது. அதே சமயம் இந்த வழக்கில் குற்றவாளிகள் 11 பேரும் தண்டனை காலம் முடிவதற்குள் முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து பில்கிஸ் பானு உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் குற்றவாளிகள் விடுதலை குறித்து மகாராஷ்டிரா அரசுதான் முடிவு செய்யலாமே தவிர குஜராத் அரசு எந்த முடிவும் எடுக்க முடியாது என குறிப்பிட்டிருந்தார். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த தலைவர் சுபாசினி அலி, பத்திரிகையாளர்கள் ரேவதி லோல், லக்னோ பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் ரூப் ரேகா வர்மா மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மஹிபா மொய்தாரா ஆகியோர் பொதுநல மனுக்களை தாக்கல் செய்தனர். இந்த வழக்கை நீதிபதி பி.வி. நாகரத்னா மற்றும் உஜ்ஜல் புயான் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து வந்தனர். இந்த வழக்கின் தீர்ப்பை கடந்த ஆண்டு அக்டோபர் 12 நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். இதையடுத்து ஜனவரி 8 தீர்ப்பு வாசிக்கப்பட்டது. அந்த தீர்ப்பில் பில்கிஸ் பானு வழக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெற்று வருவதால் 11 பேரை விடுவிப்பது குறித்து மகாராஷ்டிரா அரசுதான் முடிவெடுக்க வேண்டும். 11 பேரை முன்கூட்டியே விடுதலை செய்ய குஜராத் அரசுக்கு அதிகாரம் இல்லை. எனவே பில்கிஸ் பானு வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளை விடுதலை செய்தது செல்லாது.
மேலும் பில்கிஸ் பானு வழக்கில் 11 பேரை முன்கூட்டியே விடுதலை செய்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் உரிமையை காப்பது மிகவும் முக்கியமானது. குற்றவாளிகள் அனைவரும் 2 வாரங்களுக்குள் சிறை நிர்வாகத்தின் முன் ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதையடுத்து உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்று அரசியல் தலைவர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இதற்கிடையில் நடந்த சட்ட போராட்டங்களுக்காக பில்கிஸ் பானு மற்றும் அவரது கணவர் யாகூப் ரசூல் 5 குழந்தைகளுடன் 10 வீடுகளை மாற்ற வேண்டியிருந்தது. மேலும் தன் கண்முன்னே கொலை செய்யப்பட்ட மகளின் சலேஹா என்ற பெயரை இளைய மகளுக்கு பில்கிஸ் பானு சூட்டியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.